ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इह नो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिर्मदिलिपुडसूलयोत्यन्नम् அணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை கிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணோ நாளே. கம்பனின் காவியநாயகன் ராமாயணம், ராமாயணத்திலே யுத்தகாண்டம், யுத்தகாண்டத்திலே மாயா சீதை என்ற தலைப்பிலே இன்று நாம் ராமாயணத்தை அனுபவிக்கப் போகிறோம். ராமாயணம் ராமனுடைய கதையை பேசுவது. வடமொழி இலக்கணம் வல்லவர்கள் ராமாயணம் என்பதை சீதைக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அது சீதையை பற்றிய சரித்திரம் என்றும் சொல்லுவார்கள். இப்படி அந்த ராமாயணத்திலே உண்மைசால் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தமகி பெறும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராம என்னும் செம்மசேர் நாமம் என்று சொல்வதனாலே மிகச்சிறந்த ஒரு கதாநாயகன் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா என்று சொல்வது போல அயர்வரும் அமரர்கள் அதிபதி மனுஷர்க்காக பூமியிலே வந்து பிறக்கிறார். என்னென்ன யோனியுமாய் பிறந்தா என்று ஆழ்வார்கள் வைரபிடிப்பார்கள். இந்த யுத்த காண்டத்திலே பிரம்மாஸ்திர தாக்குதலினாலே அனைவரும் வடிந்தவர் போல இருக்க மருத்துவமனையை கொண்டு வந்து சமய சஞ்சீவியாகிய ஆஞ்சநேயன் அனைவரையும் காப்பாற்றுகிறான். ராமன் அனுமனை புகழ்கிறான். ஏற்கனவே பார்த்தோம், முன்னின் தோன்றினோர் முறையின் நீங்களாது எண்ணின் தோன்றிய துயரின் ஈடுசே மண்ணின் தோன்றினோ முன்னம் மாண்டுளோ நின்னின் தோன்றினோ மெரியின் தோன்றினா என்று ரொம்ப அழகாக மீண்டும் அனுமனை பிரம்ம பட்டத்துக்கு உரியவன் என்று சொல்லுவார்கள். அப்படி மீண்டும் அனுமனாலே படைக்கப்பட்டோம் என்று ராமன் பெருமையோடு சொல்லுகிறான். மறுபடியும் அந்த மருதுமலையை எடுத்து வைத்துவிட்டு வருகிறார்கள். ஒரு அற்புதமான காவியத்திலே பல செய்திகள் பல பகுதிகள் இருக்கும். பிரம்மாத்திரத்தினாலே அனைவரும் அழிந்து விட்டார்கள் என்று நினைத்த ராவணன் மகிழ்ச்சியோடு களியாட்டத்திலே ஈடுபடுகிறான். அரம்ப எர்விஞ்ஞை மாதர் அரக்கி எர உணர் மாதர் குறும்பயம் கொங்கை நாகர் கோதயோனியற்கை கோயில் கரும்பினும் இனிய சொல்ல சித்ததம் கன்னிமார்கள் வரம்பரு சும்மையோர்கள் மயில் குளம் மருள வந்தார். பெண்கள்லாம் வருகிறார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் வந்தார்கள் சொல்லும் பொழுது, மேனகை விஜய வாக்கன் திலோத்தமை அரம்பை மெல்லல் தென்னகு மழலை இன்சொல் உருப்பசி முதலாம் தெய்வவான மகளிர் வந்தார் சில்லரி சதங்கை பம்ப ஆனகம் முரசம் சங்கம் உருட்டொகும் இரட்டாடி. இப்படி மகிழ்ச்சியோடு ராவணன் தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அங்கே கல் உண்டவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி அருமையாக பேசுகிறான் கம்பன். பாட்டு பாடினார்களாம், கல்லுண்டவர்கள் பாட்டு பாடினால் எப்படி இருக்கும் என்பதை அழகாக சொல்லுகிறான் கம்பன். பாணியின் தள்ளி கால மாத்திரை படாது பட்டணியின் முறையின் கூடாது ஒருவை நடையின் சொல்லும் ஆணியின் அடிந்த பாடல் நவீந்தனர் அனங்கவேல்தன் தூணியின் அடைத்த அம்பின் கொடும் தொழில் துறந்த கண்ணார். அங்கே பாட்டு எப்படி இருந்தது என்றால், பாணியின் தள்ளி கால மாத்திரைகள் படாது, அதாவது
அறிவுத்தனமாக இசைப்பட பாடுபவர்கள் இசைப்பட வாழ்வார். ஆனால் இங்கே கல்வுண்ட மயக்கத்திலே மாத்திரை அளவு மாறி, தாளகதி மாறி, நரம்பு ஒரிக்கும் முறை மாறி அழகாக சொல்லுகிறான் கம்பன். அனங்கவேல் தன் தானியில் அரைத்த அனங்கவேல் அம்பரா தூணி தூணியில் அடைத்த அம்பின் கொடுஞ்சொழில் துறந்த கண்ணார் அம்பை போன்ற கண்ணாம், ஆனால் இதே கொடுமை இல்லையாம். இப்படியெல்லாம் அந்த பெண்கள் அழகாக கூட்டமாக சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை ஊட்டுகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே ராவணன் தான் வெற்றி பெற்றோம் என்ற மகிழ்ச்சியிலே மீதியாக வந்தார் அலங்கள் மீது ஏறினால் போல் ஊதினார் வெயில் வண்டின் உரிவினார் உற்ற எல்லாம் தீதியர் பகையர் என்ன திக்கட்டவனத்தின் போல் இது வந்த நின்று மந்திர திருக்கை புக்கன். இப்படிப்பட்ட சமயத்திலே இந்திரஜித்து அங்கே இருக்கும் பொழுது மாலியவான் என்ற பாட்டன் பெரியவன், வயதிலே பெரியவன், அவன் அறிவுரை கூறுகிறான். இறந்தவர் இறந்து தீர இனி ஒரு பிறவி வந்து பிறந்தனமாகி உள்ளேன் உயிந்தனம் பிழைக்கும் பெற்றி மறந்தனம் எனினும் இன்னும் ஜானகியை மரபின் இன்று அறம் தரிசின் தயோரை அடைக்கலம் புகுதுமையா சிதை விட்டு விடுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் மாலியவான். வாலி எப்படிப்பட்டவன், அந்த வாலியே ஒரு அம்பினாலே அழித்தவன். வாலியை வாலி ஒன்றால் வானிலை வைத்து வாலி வேலையை வென்று கடல் கரை கட்டினார்கள். கும்பகருணனை வீட்டினானை ஆலியின் முக்குள்ளன் அறக்கரோ அமரில் வெல்வார் மழைநீர் நீர்க்குமிழி போல இருக்கக்கூடிய அறக்கல் என்று சொல்கிறார் மாலியவன். சூழியை பொறுப்பினியுடும் தூக்கிய விஜயத்தோழல் நீ சிவனுடைய அந்த கைலாசத்தையே தூக்கினாய், ஆனால் இப்பொழுது நிலைமை மாறியிருக்கிறதே என்கிறான். இந்த சமயத்திலே ராவணன் சீதையை விடமாட்டேன் கிளியனாலை விற்கில எண்ணியோ நான் பிடித்தது அந்த கிளியை நான் விடமாட்டேன் என்கிறான். இப்பொழுது இந்திரஜித்தன் பேசுகிறான், நான் இப்பொழுது மாயா சீதையை காட்டி அதன் மூலம் அவர்கள் கவனத்தை திருப்பி நிகும்பலையிலே யாகம் செய்ய போகிறேன் என்கிறார். வேறு நிற்க அன்னது பகரல் அண்மை வீண என அன்று நின்று வீழ்ந்தது வீழ வீர இணையல் நீ மூன்று யான் போய் நிகும்பலை விரைவில் எய்தி துணியருவேள் விவல்லை எத்தினால் முடியும் துன்பம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்னிய துணை என்று சொல்வது போல முனிவர்கள் எல்லாம் யாகம் செய்கிறார்கள் உலகம் வாழ்வதற்காக. இங்கே அரக்கன் இந்திரஜித்து யாகம் செய்ய போகிறான். ஏனென்றால் தன்னுடைய யாக வலிப்பதற்காக தன்னுடைய வேள்வி, அதாவது ராமனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு யாகம் செய்து அதன் மூலம் இளந்தவர்களையாம் திறக்க வைத்து மீண்டும் போர் செய்ய நினைக்கிறான். அன்னது நல்லதேயால் அமைதி என்று அரக்கன் சொன்னான். நல்மகன் கும்பி கூற நன்னலால் ஆண்டு நன்னி முன்னிய வேள்வி முற்றா வகை சிறு முயல்வர் என்ன என்னவர் எய்தா வண்ணம் ஏற்றலான் உறுதி என்றான். எனவே எதிரிகள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மாயா செய்தியை உண்டாக்குகிறார்கள். அதே சமயத்திலே அரக்கர்கள் எல்லாம் மாயா சீதையை ராமன் படை முன்னாலே அனுப்பி அந்த சீதையை வெட்டுவதை காட்டி அவர்களின் கவனத்தை திருப்ப வேண்டும், அவர்களை கீழூட்ட செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுது வாணர்கள் எல்லாம் லங்கையை எரிவிட்டுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் லங்கையானது பற்றி கொண்டு மீண்டும் எரிகிறது. கையகலிஞ்சி காவல் கலங்க செய்ய கொடும் தீ சென்று நெருங்க ஐயன் நெடுங்காராய அம்பாள் எய்ய எரிந்தால் ஒத்தது லங்கை
கங்கை மீண்டும் எரிகிறது. அனுமன் கங்கை முழுதும் சுற்றி வருகிறான், ஆற்பொழி செய்கிறான். அந்த அனுமனுடைய முன்னிலையிலே இந்திரஜித்தன் மாயா செய்தை கொள்வேன் என்கிறான். மேல் திசை வாயிலை மேவிய வெங்கண் காற்றின் மகன் தன்னை வந்து கலந்தான். மாற்றலில் மாயை வகுக்கும் வளத்தான் கூற்றையும் வென்று உயர் வட்டனை கொண்டார். இந்திரஜித்தன் சீதையை காட்டி கொல்லப்போகிறேன் என்கிறான். ஜானகி அம்பகை கொண்டு சமைத்த மானனையாளை வடி கூடல் பற்றா உன் தகுவல் ஒரு கைக்கோடு உறுத்தான் ஆனவன் இன்னன சொற்கள் அறைந்தான். கையிலே சீதையின் தலைமையை பற்றி கொண்டு சீதை நிற்கிறாள். வந்தீவள் காரணமாக மலைந்தீர் எந்த ஈகழ்தனம் யானி வள்ளாவீர் சிந்துவன் என்று தெருத்துரை செய்தான் அந்தமில் மாருதி அஞ்சி அயர்ந்தான். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் என்று கொண்டாடப்படக்கூடிய இதேந்திரியம் புத்தி மதாம் வரிஷ்டம் அறிவினாலும் ஆற்றலினாலும் புத்தில் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகத அஜாட்யம் வாக்கொடு ஸ்மரணார் பவேத். அனுமன் சீதையை பார்க்கிறான், எடுத்து விட்டுவதற்கு வாளை ஓங்குகிறான். யாதி நிச்சயல் இல் என என்ன, யாதி நிச்சயல் இல் என என்ன, நிதி உரைப்பது நேரென ஓர கோயில் கூலத்து நீ குணம் மிக்காய், கோயில் கூலத்தோரு நீ குணம் மிக்காய், மாதி ஒருத்தல் வசை தீரமன்று பெண்ணை கொள்ளாமாப்பா. மிகவும் மனம் உருகி பேசுகிறார் ஆஞ்சநேயன். நான் மூகனுக்கு ஒரு நாள் வேறின் வந்தாய், பிரம்மனுக்கு ஒரு நாலாம் தலைமையிலே நீ வந்திருக்கிறாய். நான் மூகனுக்கு ஒரு நாள் வேறின் வந்தாய், நூல் மூகம் ஊற்று நூலங்க உணர்ந்தாய், பால் மூகம் ஊற்ற பெரும்பழி என்றோ மால் மூகம் ஊற்று ஒரு மாலை வளைத்தல். அறிவு மயங்குகிறாயே, மால் முகம் உற்று அறிவு மயங்கி சிதையை கொல்லாமா என்று கேட்கிறான். மண் குலைகின்றது வாருண் அடுங்கி கண் குலைகின்றது காணூதி கண்ணால் என் குலைகின்றது இரங்கல் துறந்தாய் பெண் கொலை செய்கை பெரும் பழி என்றோ. அப்போது இங்கே சொல்கிறான், இவளை மட்டுமல்ல, நான் அயோத்தியிலே உள்ளவர்களையும் கொல்லப்போகிறேன் என்கிறான். போவினடாவினை போயது போலாம் ஆமேனில் இன்னும் அயோத்தியை அன்மீன், அயோத்திக்கு போகப் போகிறேன். காமிநாது இன்று கனல் கரியாக வேமது செய்தி நீ மீழ்குவல் என்ற. தம்பியரு தம்முடு தாயரும் மாயோ உம்பரு விளக்கிடி நூயினி உள்ளம்பு களும் கனல் வீசிடும் என் கை அம்புகளோடும் அவிந்தனர் அம்மா. கண்ணிலே இருக்கக்கூடிய சீதையை வெட்டுகிறான் இந்திரஜித். வடக்கு நோக்கி அயோத்திக்கு செல்ல போகிறேன் என்கிறான். தென் சீசை நின்று வடாதி திசைக்கள் பொந்திகள் புப்பகம் மேல் கொடு போனான். இந்திரஜித் என்ன செய்திருக்கிறான், அருளா அருளா என்று ஏழை வரங்குழு சொல்லி இறங்கான். ஆஞ்சநேயன் அருசை 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 என்று வேண்டுகிறான். சீதை மேல் உள்ள காதலாலே ஆஞ்சநேயன் இந்திரஜித்தனை வேண்டுகிறான். தென் திசை இன்று வடாதி திசைக்க புன்திகள் புட்பகம் மேல் கொடு போனான் ஒன்றும் உணர்ந்து இளன் மாறுதி உட்கார் வென்று நெடுங்கிரி போல விழுந்த. இப்படி வடக்கே செல்வதாக சொல்லிவிட்டு இந்திரஜித்தை நிகம்பலைக்கு செல்கிறான்.
அப்போது அனுமன் ஒன்றும் புரியவில்லை. எப்படிப்பட்டவர்களுக்கும் சில நிலையிலே மயக்கம் வரும். மமமாயா துரஞ்சயா பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுவார். முடிந்ததினம் தம் எண்ணம் உலகிற்கும் கங்கு விழிந்தது என்று இருந்தே. ஆஹா, சீதையை பெற்று தந்து விட்டேன் நினைத்துக் கொண்டிருந்தேனே. பெரும் சிறை கற்பினாலை பெண்ணினை கண்ணின் கொள்ள இருந்த சிறகு கற்ற புல் போலியான் ஒன்று எற்றலாற்றே. இருஞ்சிறகு கற்ற புல் போல் ரெக்கைகள் இழந்த பறவை போல இங்கே சீதா பிராட்டி வெட்டுப்பட்டாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே. இருஞ்சிறை எழுந்துகின்றேன் எம்பிரான் தேவிப்பட்ட அருஞ்சிறை மீட்டவண்ணம் அழகில் விருதும். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கடலை கடந்து கதையெல்லாம் வென்று சீதையை பார்த்து கனையாடி தந்து சூடாமணி பெற்று பாதகிழறக்கல் தெய்வ பத்தினி தபத்துலகாலை பேதையை குலத்தில் வந்த பிழைப்பிழாதாலை பெண்ணை சீதையை திருவை தீண்டி சிறை வைத்த தீயோன் சேயே காதவும் கண்டு நின்ற கருமமே கருணைத்து. அம்மா பாதகிழறக்கல் தெய்வ பத்தினி சீதையை புகழ்ந்து பேசுகிறார். தவத்துளாலை தவம் செய்த தவமாம் செயல் பேதையை குலத்தில் வந்த பிழைப்பு இல்லாதலை ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ் வந்த தேவியை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். குலத்தில் வந்த பிழைப்பில்லாதலை பெண்ணை சீதையை திருவை தீண்டி சிறை வைத்த தேயோன் சேயே காதவோ. அப்பன் தூக்கி வந்த பெண்ணை பையன் அடித்து விட்டானே. கல்விக்கும் நிமிந்த கீர்த்தி காகுத்தன் தூதனாகி சொல்விக்க வந்து போனேன். ஏற்கனவே நான் ராம தூதனாக லங்கைக்கு வந்தேனே. இத்துயர் செய்தாரை வெல்விக்க வந்து நின்னை மீட்பிக்க அன்று வெயிலின் கொள்விக்க வந்தேன் உன்னை சிலையை கொள்விப்பதற்காகவா நான் இங்கே வந்தேன் என்றெல்லாம் பாவம் ஆஞ்சநேயன் புகுங்கிறான். வஞ்சியை எங்கும் காணாது உயிரினை மறந்தான் என்ன செஞ்சிலை உறவோ தேடி திரிகின்றான் உள்ளம் தேர. அம்சொலால் இருந்தால் கண்டேன் என்றையான் அரக்கன் கொல்ல துஞ்சினாள் என்றும் சொல்ல தூண்டினேன் தோற்றமீதால். அரக்கனை அழிக்கவில்லையே. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த இலங்கைக்கு வந்தேன். அருங்கடல் கடந்து இவ்வூரை அள்ளெறி மடுத்து கடலை கடந்து இந்த இலங்கைக்கு வந்தேன். இலங்கையை நெருப்புக்கு இரையாக்கினேன். இவ்வூரை அள்ளெறி மடுத்து மெல்ல கருங்கடல் கட்டி குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டுட்டோடி தரங்கலியில் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன் என்று எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்கள் ராமனுக்கு உதவி செய்தார்கள். குரங்கினி உன்னோடு ஒப்பது என்று களிப்பு கொண்டேன். கொஞ்சம் கர்வம் வந்து விட்டது. என்னை போல ராமனுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்று ஐயோ இன்று பெருங்கடல் கோட்டத்தே இத்தராய நடிமை பெற்றி கடலிலே பெருங்காயம் கழித்தால் போல ஆய்விட்டதே என்னுடைய செயல். என்ன நின்று இறங்கி கல்வன் அயோத்தி மேல் எழுவன் என்று சொன்னதும் உண்டு போன சுவடு உண்டு. இப்ப நான் அயோத்தியிலே போய் காப்பாற்ற வேண்டுமே என்கிறான் அனுமன். அனுமன் ராமனத்திலே சொல்லுகிறான் சீதையை வெட்டிவிட்டால் அயோத்தியில் இருப்பவர்களையும் அழிக்க செல்லுகிறான். வெண்கண்ணீர் அருவி சோரமால் வர என்ன வீழ்ந்த வீழ்ந்தவன் தன்னை வீரன் விளைந்தது விளம்புக என்ன தாழ்ந்தில் தடக்கை பற்றி எடுக்கவோ தரிக்கிறாத ஆழ்ந்தெழு துன்பத்தாளை அறக்க நின்று அழிகொள்வாளால் போந்தனன் என்று கூறி புரண்டனன் குறுமுகின்றான். ராமன் துடிக்கிறான். சொற்றது கேட்டலோடும் துணுக்குற உணவு சோர நல்பெருவாடை உற்ற மரங்களின் நடுக்கமைத வீரர்களெல்லாம் கீழே விழுகிறார்கள். எந்த சீதா பிராட்டிக்காக தன் உயிரையே கொடுக்க நினைத்தார்களோ உண்ணாமல் உறங்காமல் அணை கட்டி
பல நாட்களாக இரவும் பகலுமாக போரிட்ட அந்த வாணர்கள் நாயகன் தன்மை கண்டும் தமக்குற்றனானும் பார்த்தும் ஆயின கரும மீள அழிவுற்றாதனை பார்த்தும் வாயொடு மனமும் கண்ணும் யாக்கையும் மயந்து சாம்பி தாயினை இழந்த கன்றின் தம்பியும் தளத்தனான தாயினை இழந்த கன்றின் சுமித்திரை லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறுகிறார். காட்டுக்கு செல்லும் போது என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? காட்டை காடாக நினைக்காதே, அயோத்தியனை நினைத்துக்கொள். சீதையை சீதையாக நினைக்காதே, அம்மா என்னை போல நினைத்துக்கொள். மா வித்தி ஜனகாத்மஜ அயோத்தியா மடவி வித்தி ராமம் தசரதம் வித்தி. ராமனை தசரதா நினைத்துக் கொள்ள சொல்லுகிறானே இப்பொழுது. அந்த சீதையினுடைய துயரத்தை நினைக்கிறான் அப்பொழுது வீரன் அங்கே வருகிறான். அந்த வீரன் மெதுவாக பார்க்கிறான், அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறதாம். தொல்லையது உணரத்தக்க வீடனல் துளக்கமுற்றையில் துன்பமூன்ற இடையொன்றும் தெரிகிறத வெல்லவும் அறிவு நாகம் இவள் தனால் விளைந்ததென்ன கொள்வது அடுக்கும் என்று மனத்தில் ஓர் ஐயம் கொண்ட அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எனவே மெதுவாக வீடனன் எண்ணி பார்க்கிறான். அதே நேரத்திலே சுக்ரீவன் அரக்கனை தாக்குவோம் என்று போருக்கு எழுகிறான். இந்த சமயத்திலே இந்திரஜித்தன் அயோத்திக்கு சென்று விட்டானே என்று அனுமன் கவலை கொள்கிறான். இதையெல்லாம் கேட்ட ராமன் தளர்ந்து போகிறான். எவன் எப்பொழுதும் தளராதவனோ, எவன் ஊரில் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சீரிய சிங்கமாக இருப்பானோ அவன் தீருமி சீதையோடும் என்கிறது அன்று என் தீமை வேறொடு முடிப்பதாக விளைந்தது வேறு இன்னும் யாரோடும் தொடரும் என்பது அருகிலே இதனைய பேரிடவதி உண்டோ எம்பியர் பிழைக்கின்றாரோ? வரதனும் சத்ருகனும் அயோத்தியிலே இருக்கிறார்களே, பெரியோடு முடியவில்லையே இந்த துயரம், வேரோடு அழிந்து போகும் போல் இருக்கிறதே. நினைவதும் செல்லும் மானத்தின் எழுது போனால் வினை ஒரு கணத்தின் முற்றி மில்கின்றான் வினையேன் வந்த மனை பொடிப்பட்டது அங்கு மாண்டது தார மீண்டும் என என தொடரும் என்பது குணர்கிலே. ஐயோ நானே இறந்து விடக்கூடாதா என்கிறார் ராமன். என்ன செய்வது என்று புரியவில்லையே. எல்லோரும் அழிந்த பிறகு நான் மட்டும் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? உற்றதொன்றும் உணர்கிற என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்போது ராமன் கேட்கிறான், இங்கிருந்து அயோத்திக்கு வேகமாக செல்ல முடியுமா? ஏகுவான் உபாயம் உண்டே லியம்புனி, வேகமாக அயோத்திக்கு செல்லும் வழி உண்டா என்று கேட்கிறான். இப்படி பரதனுக்கு என்ன ஆகுமோ? அந்த பரதன் அங்கே பாவம் காட்டிலும் சலைகள் தாங்கி நான் காட்டிலே படுவது எல்லாம் நாட்டிலே பட்டுக் கொண்டிருக்கிறானே. அப்போது அனுமன் சொல்லுகிறானா, என் தோல் மேலே ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை வேகமாக அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லுகிறானா? எவ்வளவு கஷ்டங்கள். அதாவது ஒரு நன்மையை வெல்ல வேண்டுமானால், நன்மையிலே நாம் நிற்க வேண்டுமானால், தீமையை கடக்க வேண்டுமானால் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறார்கள். வீடனன் அப்போதுதான் தன்னுடைய சந்தேகத்தை சொல்லுகிறான். ஏறுதும் என்ன வீரர் எழுதலும் இறஞ்சி என்று கூறுவது உலகு துன்பம் போலுற குலுங்கி உள்ளம் தேறுவது அறிவு செய்கை மயங்கி திகைத்து நின்றேன். மாயம் என்று அயற்கின்றேன் அதனை ஐய மாயம் ஆறினன் அதனை ஐய மாயம் என்று அயற்கின்றேன். காமா அஞ்சனேயா, இது உண்மையல்ல, இது மாயம். பத்தினி தன்னை திண்டு பாதகன் படுத்த போது முத்திரத்து உலகம் வென்று சாம்பராய் முடியும் என்றே. சீதையை ஒருவன் வெட்டிவிட்டால்
இந்த உலகம் தாங்குமா? சான்றவர் சான்றாண்மை குன்றின் இல்லந்தான் தாங்காது மன்னோபுரை என்றான் வள்ளுவர். அத்திரம் மானவேனும் அயோத்தியில் போன வார்த்தை சித்திரம் இதனையெல்லாம் தெரியலாம் சிறிது போவில். எனவே பீடனன் தன்னை வண்டாக மாற்றிக்கொண்டு வண்டு உருவத்திலே அங்கிருந்து வேகமாக கிளம்பி வண்டி நதி உருவம் கொண்டான். மாணவன் மனத்தின் போனான் கண்டலை இரு கைதனை பொறுக்கென சார்ந்துதானே கண்டனோ கண்களால் கருத்திலாவி உண்டிலை என்ன நின்ற ஓவியம் ஒக்கின்றாளை. அசோகவனத்துக்கு நேரே செல்லுகிறார். அங்கே சித்திரத்தில் அந்த செந்தாமரையாக அங்கே சீதாபிராட்டி இருக்கிறாளாம். தீர்ப்பது துன்பம் யானின் உயிரோடு என்றும் உணர்ந்த சிந்தை பேர்பன செஞ்சொழால திருஜடை பேச போந்தாள். இப்போதுதான் வீடனுக்கு இந்திரஜித்தில சூழ்ச்சி தெரிகிறது. மிஞ்சிலை அமைந்தன் போனான் நிகும்புளை வேள்வியான் என்று. நிகும்பலையிலே யாகம் செய்வதற்காக இந்திரஜித்து சென்றிருக்கிறான் என்பதை வீடனன் உணர்கிறான். இதற்குள்ளே எவ்வளவு கலக்கம் ஏற்பட்டது பாருங்கள். பயக்கிருத்து பயநாசனகா என்று சொல்வார்கள். இங்கே மிகில் சூழ்ந்து கொண்டது அத்தனை பேரையும். ஆனால் வண்டாக சென்று சீதையினுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு சீதை அசோகவனத்திலே உயிரோடு இருக்கிறாள் என்றும் நிகும்பலையிலே இந்திரஜித்தன் யாகம் செய்ய போகிறான் என்றும் வீடனன் உணர்ந்து கொள்கிறான். இருந்தனல் தேவியானே எதிர்த்தனல் என் கண்ணார அருந்ததி கற்பினா அடுக்கு அழிவுண்டோ அரக்கன் நம்மை வருந்திடமாயம் செய்து நிகும்பலை மருங்கு புக்கான். வருந்திடமாயம் செய்து நிகும்பலை மருங்கு புக்கான் முருங்கல் வேள்வி முற்றி முதலர முடிக்க என்றாலும் உலகமேலும் ஏழும் அத்தீவும் எல்லை ஒன்றிய கடல்கள் ஏழும் ஒருங்கும் என்றார்க்கும் ஓதை அன்று என ஆகும் என்ன அமரரும் மயிர்காற்று குண்டினம் இடிய துள்ளி ஆடின குரக்கின் கூட்டம் ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று குரங்களெல்லாம் தங்களுக்கு உயிர் வந்தது போல குதிக்கிறார்களா? வீரனும் மையம் தீர்ந்தான் வீரன் தன்னை மெய்யோடு சார்வம் உயிரும் என்ற அருந்துரத்தழுவி ஐயே தீர்வது பொருளோ துன்பம் நீ உடை தெய்வம் உண்டு மாருதி உளன்னம் செய்த தவம் உண்டு மதையும் உண்ட. அழகான உணர்ச்சி காவியங்கள் கம்பனுடைய காவியம். ஆர்வமும் உயிரும் ஒன்றை அழுந்துர தழுவி ஐயா தீர்வது பொருளோ துன்பம் ராமன் சொல்லுகிறான் விபீஷணத்திலே. எனக்கு என்ன கவலை என்கிறார் நீ இவளை விபீஷனா நீ இருக்கிறாய் தெய்வம் உண்டு அதுக்கு தெய்வம் இருக்கிறது மாருதி உளன் ஆஞ்சநேயன் இருக்கிறான் இதை தவிர நாம் செய்த தவம் உண்டு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நாம் செய்த தவம் உண்டு மறையும் உண்டார் என்றாலும் இறஞ்சி யாகம் முற்றுமேல் யாரும் வெல்லார் வென்றியும் அக்கருமேத்தே விடையருள் இளவலோடும் சென்றவன் ஆவி உண்டு வேள்வியும் சிதைப்பன் என்றான் நன்றது புரிதீர் என்ன நாயகன் அவிழ்வதனால் என்றாலும் இறஞ்சி பீஷன் ராமனிடத்திலே வந்தான். ராமனிடத்திலே சீதையும் அற்புதமாக அழகாக அசோகவனத்திலே இருக்கிறாள். நிகும்பலையிலே இந்திரஜித்து யாகம் செய்ய போகிறான். அப்படி ஒருவேளை அந்த யாகத்தை அவன் செய்துவிட்டால் யாகம் முற்றுமேல் யாரும் வெல்ல வென்றியும் மறக்கருமே நிகும்பலை யாகம் பறித்து விட்டால் இந்திரஜித்தையோ அரக்கரையோ நம்மால் வெல்ல முடியாது. விடையருள் இளவலோடும் சென்று அவன் ஆவி உண்டு வேள்வியும் சிதைப்பன் என்றான். இதே விபீஷணன் சொல்லுகிறான் லட்சுமணனோடு நான் நிகும்பலைக்கு செல்ல வேண்டும். நிகும்பலை இதே யாகம் நடக்கிறது.
நன்றது புரிதி என்ன நாயகன் நவில்வதானா தம்பியை தழுவி ஐய தாமரை தவிசின் மேலா வெம்படை தொடுக்குமாயின் விளக்குமது அன்று வீர அம்புலி துளப்பாயல்லை அணையது பிறந்த காலை உம்பரும் உலகமெல்லாம் விழியும் மக்து ஒழுதி என்ற யாருக்கும் தொந்தரவில்லாமல் நீ அவன் தடைவிடும் பொழுது அதை தடுக்கும் முறையிலே நீ சண்டை செய்ய வேண்டும். கொடிய படைகளை விடுக்க நீ முயலாதே என்று சொல்லி எப்படியெல்லாம் படைகளை அந்த அம்புகளை அஸ்திரங்களை விட வேண்டும், அதை எப்படி மீண்டும் பெற வேண்டும், விடுத்தலையும் பெறுதலையும் சொல்லி அற்புதமான ஆயுதங்களை எல்லாம் லட்சுமணனுக்கு கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பாடி அந்த லட்சுமணனை இந்த யுத்தோடு சண்டைக்கு அனுப்பும் பொழுது கன்றை பிரிகின்ற தாய் போல கண்ணீரோடு விடை கொடுக்கிறார் காகுத்தன், கருணாக காகுத்தன். இப்படியாக மாயா சீதை அந்த வார்த்தையிலே ஒரு அழகு இருக்கிறது. மாயா சீதை என்றால் மாயத்தாலே செய்யப்பட்ட சீதை என்று ஒரு பொருள் என்று அர்த்தம் பாருங்கள். மாயா சீதை, மாயான அழிவில்லாத, எனவே மாயா சீதை சொல்லும் பொழுதே அழியாத சீதை என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆகையினாலே மயக்கத்திலே இருந்தனால மாயா சீதையாக இருந்தால் மயக்கம் அழிந்த உடனே மாயா சீதை அழியாத சீதையாக விட்டால் இப்படியாக ராமாயணத்தினுடைய அற்புதமான இந்திரஜித் வதப்படலம் வர இருக்கிறது. அதில் நிகம்பலுக்கு யாகம் செய்கிறான். அதை தடுப்பதற்காக விபீஷணன் லட்சுமணனும் ராமனுடைய ஆசைகளோடு மங்களாசாசனத்தோடு பல்லாண்டு பாட கிளம்பி செல்லுகிறான். தொடர்ந்து நாம் ராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றனும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கைதொழ வண்டினம் ஆற்றட வாழ்த்தொழி சூழ்வகுளாரண்யமே மங்களாசாசனவரே மதாச்சாரிய புரோகமே சம்பைஸ்வரி வைராச்சாரியை கிருத்தாயா சுமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனமஸ்து.